தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்க கடைவீதிகளில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து சென்னை தியாகராய நகரிலிருந்து செல்வகுமார், பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ள தீவு திடல் பகுதியிலிருந்து கோகுல், நெல்லையிலிருந்து சிவமணி, சேலத்திலிருந்து கோகுல் ஆகியோர் தரும் தகவல்களை பார்க்கலாம். முதலில் தியாகராய நகரிலிருந்து செல்வகுமார் இணைந்திருக்கிறார், பேசலாம். செல்வகுமார், தீபாவளிக்கு முன்னதான கடைசி சனி ஞாயிறு இது, எப்படி இருக்கிறது டி நகர்? தியாகராய நகர் என்றாலே எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் தீபாவளி என்றால் யாருமே நகர முடியாத அளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்கும். கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அந்த அளவுக்கு பெரிய அளவிலான, யாரும் எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கூட்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதாவது கொரோனா காலகட்டத்திலும் கூட மக்கள் அந்த அச்சத்தை தவிர்த்து பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதன் காரணமாக தியாகராய நகர் பகுதியில் உள்ள ரங்கநாதன் தெருவில் தான் இப்போது பார்க்கிறோம் அதிக அளவிலான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே முகக்கவசம் அணிந்து வரக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. உள்ளே வரக்கூடிய வழியிலேயே முகக்கவசம் அணியாதவர்களுக்கு மீது 200 ரூபாய் போலீசார் அபராதம் விதித்து எச்சரித்து உள்ளே அனுப்புகிறார்கள். எனவே ஒரு மிக பெரிய அளவிலான கூட்டம் இல்லை என்றாலும் கூட துணி கடைகளில் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது. மற்ற பொருட்களை வாங்குவதற்கு பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடைசி சனி ஞாயிறு என்பதால் மக்கள் அதிக அளவில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே பொருள் வாங்க வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று கேட்டோம். போன வருஷம் வந்திருப்பீங்க, இந்த வருஷம் வரும்போது கூட்டம் எப்படி இருக்கு? அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் இந்த கொரோனா டைமில் இவ்வளோ கூட்டம் ஜாஸ்தி தான், ஜாஸ்தியாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கேருந்து வரீங்க, என்னென்ன வாங்குறீங்க? ரெடில்ஸ்லேருந்து வந்தோம், சும்மா ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம்னு வந்தோம், வாங்கிட்டோம் எல்லாத்தையும். இல்லை ரங்கநாதன் எப்போவுமே வாங்கலாம், இல்லை புரஷவாக்கம் வந்தோம், இங்கே சும்மா ஒரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நான் இவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மழை வேறு ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமாக இல்லையா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மாஸ்க்லாம் போட்டு சானிடைசர்லாம் போட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் இருக்காங்க, எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். தீபாவளியை பொறுத்த மட்டில் எப்படியாவது புத்தம் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு மக்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறன, போலீசார் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மழை காரணமாக இந்த பகுதியில் சற்று ஒரு நெருக்கடியான ஒரு சூழலும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. செல்வகுமார், என்ன நெருக்கடியான சூழல் இருந்தாலும் கூட மக்கள் தொடர்ந்து வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கொரோனா பரவல் காரணமாக விலைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது? விலைகளை பார்த்தால் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய கடைகள் என்பது சின்னஞ்சிறிய கடைகள், ஏராளமான கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகளில் பெரிய அளவிலான கூட்டம் இல்லை, அதாவது மக்களிடம் வாங்குவதற்கு பணம் இல்லாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக எப்படியாவது பொருட்களை விற்றுவிட வேண்டும், 6-7 மாதங்களாக வியாபாரம் பெரிய அளவில் இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி பல அதிரடி அறிவிப்புகள், தள்ளுபடிகள் கூட அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட வரக்கூடிய மக்கள் அதை பெரிய அளவில் வாங்குவதற்கு ஒரு படையெடுத்து வந்த வண்ணம் இல்லை என்ற ஒரு நிலைதான், சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி செல்வகுமார், உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு. தொடர்ந்து பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீவு திடல் பகுதியிலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், மழை காரணமாக அங்கு எப்படி இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது, இப்பொழுது இந்த தீவு திடல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரவேற்பு எப்படி இருக்கு? சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. நாளை முதல் முழுமையாக இங்கே பட்டாசு கடைகள் விற்பனையை தொடங்க இருக்காங்க. குறிப்பாக வழக்கமாக தீவுத்திடலில் கடந்த ஆண்டுகளில் 160 கடைகள் வழக்கமாக இருக்கும், சென்ற ஆண்டு 80 கடைகள் இந்த தீவுத்திடல் பகுதியில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனையானது நடைபெற்றது. இந்த வருஷம் வந்து வெறும் 40 கடைகள் தான் அமைக்கப்பட்டிருப்பதாக பட்டாசு விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இன்று ஒரே ஒரு கடையில் மட்டும் விற்பனை தொடங்கியிருக்கு. அந்த கடையில் நேரடியாக மக்கள் வந்து பட்டாசு வாங்கக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏராளமானோர் வந்து முதல் நாளே இங்கே வந்து பட்டாசு வாங்குறாங்க. குறிப்பாக இன்னும் இந்த வார விடுமுறை, இந்த விடுமுறை நாட்கள் சனி ஞாயிற்களில் அதிக அளவில் பட்டாசு விற்பனை இருக்கும் என்று வியாபாரிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கு. சார், இப்போ வந்து பட்டாசு கடை மொத்தமாக ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? இங்கே தீவு தடலில் வந்து எவ்வளோ கடைகள் அனுமதிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு? விற்பனை வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து சென்னை சிட்டியில் 740 கடை, இந்த வருஷம் மொத்தமே 200 கடை தான் வருது. அது காரணம் வந்து கொரோனான்ற ஒரு காரணம், ரெண்டாவது பட்டாசு உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது,
அதனால் இந்த வருஷம் கடைகள் பார்த்தீங்கன்னா பாதி கடை கூட உள்ள தீவுத்தடலில் போன வருஷம் 75 கடை இருந்துச்சு, இந்த வருஷம் 40 கடை தான் போட்டிருக்காங்க. அரசாங்கம் வந்து நிறைய விதிமுறைகள் விரிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னாக்க, கொரோனா காலன்றனால 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களும் இந்த தீவுத்தடலுக்குள்ளே வரக்கூடிய அனுமதி இல்லை. அதே நேரம் வந்து முகக்கவசம் அணியணும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் சானிடைசர் பண்ணி தான் அனுப்புவோம் நாங்கள். அதே மாதிரி ஹோல்டிங் ஏரியான்றது ஒன்று வச்சுருக்குறோம். நாங்கள் பொதுமக்கள் அதிகமாக கூட்டம் இருக்கின்ற பட்சத்தில் வெளியில் உட்கார வச்சு அவங்க வந்து போக போக நாங்கள் ஒவ்வொரு ஆளாக வெளியில் வர, ஒரு ஆள் உள்ள அனுப்புகிற மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு தான் ஆக்சுவலாக தீவுத்தடல் ஓப்பன் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது. இப்போ சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருந்த கடைகளுக்கு வந்து மேக்ஸிமம் பர்மிஷன் அவங்க கொடுக்கல. ராயப்பேட்டை ஒய்எம்சி ராயப்பேட்டை மைதானமாக இருக்கட்டும், தீவுத்தடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி மைதானத்துக்கு மட்டும்தான் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொரோனா காலன்றனால அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடம்ன்றனால இந்த மாதிரி ஒரு சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த லைசன்ஸுன்றது எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அதனால் நாளைக்கு நாங்கள் வந்து திறப்புலாம் வைக்கலான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை இது சம்மந்தமாக வந்து ஆய்வுக்குழு கூட்டம் முடிவு பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. பொதுமக்கள் வந்து பட்டாசு வாங்கக்கூடியவங்க வந்து முன்கூட்டியே வந்து வாங்கினாங்கன்னா இடைவெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி கொரோனான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நிச்சயமாக வந்து பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க முன்னாடியே வந்து வாங்கலாம். இந்த லாஸ்ட் 3 நாள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1000 பேர் நிற்க கூட இடத்துல 10,000 பேர் வந்தாங்கன்னா எங்களால் அலோவ் பண்ண முடியாது. ஸோ இந்த சூழல் கருதி வந்து நிச்சயமாக நீங்கள் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும், முன்னாடியே வந்து வாங்கிக்கணும். விலைவாசியை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடையாது. போன வருஷத்தை விட 10% கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா 200 விதமான பட்டாசு வந்திருக்குது. ஸோ பொதுமக்கள் இதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி கொரோனான்ற ஒரு காலன்றனால பொதுமக்கள் விழிப்புணர்வோடு வந்து அவங்க சோசியல் டிஸ்டன்ஸ், சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, 60 வயசுக்கு மேலே இருக்க கூட்டிகிட்டு வராதிங்க. ஸோ முறையான சானிடைசர் பண்ணி மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வாங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் யாவரையும் பாதிக்காத அளவுக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் சிசிடிவிலாம் நாங்கள் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கோம். இதை மீறியும் சில பேர் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அரசாங்கம் வந்து 10 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வரக்கூடியவங்களை வெளியே போங்கன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அரசாங்கம் போட்ட உத்தரவையும் எங்களால் மீற முடியாது. அதனால் இதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். பட்டாசு விற்பனையாளர் சங்க செயலாளர் அனீஸ் ராஜா தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். நேரடியாக இப்போ பட்டாசு வாங்க வந்த பொதுமக்கள் கேட்கலாம் சார், இப்போ வந்து நீங்கள் பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க, இங்கே எப்படி ஏற்பாடுகள் தீவுத்திடலில் பண்ணி? கண்டிப்பாக சார், நான் ஆக்சுவலாக வந்து அவங்க சரவணன் சொல்லி ஓனர், அவர் 2 டேஸ் 3 டேஸே வந்து ஆன்லைனில் அவருக்காக கண்டுபிடிச்சி அவர் நம்பர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து எல்லாம் விசாரித்து டீட்டெயில்ஸ் பிரிஸ்கிரைப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அதை செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோன் பண்ணால் எல்லாம் ஒன்றோடும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி 2:00 வந்து வெயிட் பண்ணிடணும். 2 to 4:35 தான் இப்போ சருக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு லாரியில் இப்போ தான் இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்னாலே அவங்க இமீடியட்டாக வந்து நாங்கள் கார் பார்த்தோன்னு இறங்கி கீழே வாங்க எல்லாம் தரேன் சொல்லிட்டு நமக்காக ஸ்பெஷலாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பையன் வந்து இவனுக்காக எல்லாமே வந்து இவருக்காக பண்ணிகிட்டு இருக்குது. அவர் பேர் மோனிஷ். பட்டாசு விற்பனை வந்து இன்று தொடங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நாளை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தீவுத்திட்டம் 40 கடைகள் அமைக்கப்பட்டு பட்டாசு விற்பனையானது தீவிரமாக நடைபெறும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல் தொடர்ந்து இணைந்திருங்க. நெல்லையிலிருந்து சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, நெல்லையில் பொருட்கள் ஆடைகள் வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? கொரோனா அச்சம் காரணமாக அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்ன சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான உற்சாகத்தோடு தான் மக்கள் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை, ஒரு வாரமே இல்லை இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த வாரம் சனிக்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக நம்ம தற்போது வடக்கரத வீதி, நெல்லையப்பர் கோவில் இருக்கக்கூடிய அதனுடைய பாரம்பரியம் மிக்க வடக்கரத வீதியில் இருக்கிறோம். இந்த வடக்கரத வீதியில் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பகுதி முழுவதுமாக, அதாவது ஜவுளி கடைகள், நகை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. நெல்லையப்பர் 4 ரத வீதிகளிலும் மக்கள் வாங்குவதற்காக மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மழை காலையிலிருந்து விட்டுவிட்டு பெய்து வந்த போதிலும் மக்களுடைய கூட்டம் குறைந்த பாடில்லை. இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய நிலையில் வழக்கமாக மக்களுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா கொரோனா அச்சம் காரணமாக மக்கள், அதாவது முகக்கவசம் அணிந்து வரக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60% மக்கள் முகக்கவசம் அணிந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. 40% மக்கள் அப்படிங்கிறது முகக்கவசம் அணிந்து வராமல் இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. கடைகளுக்கு உள்ளே செல்லக்கூடிய நிலையில் கடைகளில் அவர்களுக்கு தேவையான அந்த சானிடைசர் உள்ளிட்ட பொருட்கள் வாசலிலேயே அவர்களுக்கான வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த
அவர்களுக்கு அந்த வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுவது மட்டுமல்லாமல் சானிடைசர் உள்ளிட்ட கொடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த 4 ரதவீதியிலும் 17 இடங்களில் 34 கேமராக்கள், அதாவது சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காவல்துறை தங்களுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. 50 மேற்பட்ட போலீசார் அந்த கண்காணிப்பு அறை மற்றும் மற்ற பகுதிகளில் இருந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கண்காணிப்படிகள் நடைபெற்று வருகிறது. கடைகள் அதை இந்த வழக்கமான கொரோனா தாக்கம் இருந்த போதிலும் மக்களிடம் வந்து இந்த மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது குறைந்த பாடில் அதிகமான கூட்டம் தான் காணப்படுகிறது. கார்த்திகா, நன்றி சோமனை. தொடர்ந்து சேலத்திலிருந்து கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அங்கு தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருக்கு, விவரமா சொல்லுங்க. கோகுல், சேலத்தில் தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருக்கு, பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னும் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே இருக்கக்கூடிய நிலையில் ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்குவதற்காக கடைவீதிகளில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். சேலம் சின்ன கடை வீதி பகுதியில் மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளிக்கு கடைசி சனி ஞாயிறு என்பதால் மக்கள் அதிக அளவில் குவிந்து பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். வந்து ஒரு விற்பனை இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கூட்டம் வருவதை பார்த்து சற்று வியாபாரிகள் வந்து ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனையை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு தீபாவளி விற்பனையானது வந்து மிக மிக மந்தமாக, அதாவது ஒரு 50% அளவிற்கே வந்து விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் வந்து தற்பொழுது புத்தாடைகள் வாங்குவதிலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதிலும் வந்து கவனம் செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெரிய பெரிய கடைகளில் இருப்பதை விட சற்று சிறிய கடைகளில், அதாவது சாலையோர கடைகளிலும் சிறிய நடுத்தர வகையிலான கடைகளில் மட்டுமே தற்பொழுது வந்து கூட்டம் கூட துவங்கி இருக்கிறது. மிகப்பெரிய கடைகளில் வந்து பொருளாதார காரணமாக பொதுமக்களும் வந்து தொழில் இல்லாத காரணத்தினால் வந்து கையில் பணமில்லை என்ற காரணத்தை வந்து தெரிவிக்கிறார்கள். எனவே சிறிய நடுத்தர கடைகளில் ஓரளவுக்கு வந்து வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதுவும் கூட கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மிக மிக குறைவான வியாபாரம் என்றே வந்து பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது நாம் சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய சின்ன கடைவீதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் தற்பொழுது நாம் அங்கிருக்கக்கூடிய புத்தாடைகள் வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அதே போல் இங்கே வந்து கடையினுடைய உரிமையாளர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள், வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப கம்மிங்க. போன வருஷம் இந்நேரம்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் கூட்டம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா காலத்தினால வியாபாரம் ரொம்ப கம்மி, நேரமும் கம்மி. இது எப்படி அரசாங்கம் சரி கேட்டுன்னு தெரியல. ஒரு காலத்தில் வந்து டைம் எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கணும், டைம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. மக்களும் அந்த அளவுக்கு வெளியே வராமல் இருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விற்பனைக்கான? கட்டாயம் மாஸ்க் போடணும், சானிடைஸ் யூஸ் பண்ணணும், இடைவேளை கடைபிடிக்கணும். அதே போல் இங்கே மேலும் இங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம். இது வந்து வியாபாரம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு தீபாவளிக்கு இருக்கா, எப்படி இருக்காது? இல்லை, ரொம்ப வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது. போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப கம்மி வியாபாரம் வந்து. போன வருஷம் வந்து இந்த ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரியே இருக்குது. அவ்வளோக்கா ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு, ரொம்ப நஷ்டம்தான். அது இல்லாமல் ரேட் வந்து நாங்கள் வாங்குகிற இடத்துல வந்து ரொம்ப வந்து இந்த கொரோனானால் வந்து ரேட் அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது இங்கே கூடிய விற்பனையாளர்கள் வந்து பேசுனதை நம்ம கேட்டோம். மிக குறிப்பாக கடந்த இந்த ஆண்டை பொறுத்தவரை வந்து விலைவாசியும் வந்து சற்று அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். எனவே தான் பொதுமக்கள் வந்து விலையை கேட்டுவிட்டு வாங்குவதற்கு வந்து அச்சப்பட்டு கொண்டு திரும்பி செல்லக்கூடிய நிலை இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கிறாங்க. அதே போல் வந்து தீபாவளியையொட்டி சாலையோரங்களில் வந்து ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்காக தற்காலிக கடைகள் வந்து நிறைய அமைக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் வந்து சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வந்து சாலையோரங்களில் பல தற்காலிக கடைகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற அந்த காலணி விற்பனை, துணி விற்பனை போன்ற கடைகளில் மட்டுமே தற்பொழுது வந்து கூட்டம் இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.